Hi students, in the video la nama example 5.7 paakalam. Show that the points a -4, -3, b 3, 1, c 3, 6, d -4, 2 taken in order form the vertices of a parallelogram. So ipo inga enna sollirukanga na a b c d na order la eduthirukanga inda 4 points ayum, okay va? Form the vertices of a parallelogram. இது நாலுமே ஒரு parallelogramோட vertices, முனை புள்ளிகள் அப்படின்னு உங்களுக்கு ப்ரூஃப் பண்ண சொல்கிறாங்க, சரியா? ஸோ நம்மளுக்கு parallelogramோட ப்ராப்பர்ட்டி என்ன தெரியும்? parallelogramல ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் அண்ட் பேரலல், இல்லையா? இப்போ ஏபி சிடி இந்த ரெண்டு சைடுமே பார்த்தீங்கன்னா ஈக்குவலாகவும் இருக்கும், அதாவது இது 5 சென்டிமீட்டர்னால் இதுவும் 5 சென்டிமீட்டர் இருக்கும், அட் த சேம் டைம் பேரலாகவும் இருக்கும். அதே போல் இந்த பிசிக்கு இந்த ஏடி வந்து பேரலாக இருக்கும், அட் த சேம் டைம் ஈக்குவலாக இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த 4 சைட்ஸோட லென்த்தையும் கண்டுபிடிக்க போகிறோம், ஆப்போசிட் சைட்ஸ் ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ ஈக்குவலாக இருந்ததுன்னா தீஸ் 4 வெர்டிசஸ் ஃபார்ம் அ பேரலலோகிராம், ஓகேவா? ஸோ லெட் டி ஈக்குவல் டு ரூட் ஆஃப் x2 - x1 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 - y1 த ஹோல் ஸ்கொயர். முதல் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா எழுதிக்கோங்க, அட்லீஸ்ட் 1 டைம் எழுதிக்கோங்க, சரியா? தென் இப்போ ஒவ்வொரு சைடோட டிஸ்டன்ஸையும் கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட் ஏபி, ஸோ ஏங்கிற பாயிண்ட் அண்ட் பிங்கிற பாயிண்ட் எடுத்து எழுதியிருக்கேன். இது வந்து x1 y1 x2 y2, ஓகேவா? ஸோ ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாமா? x2ங்கிறது 3, நடுவில் இருக்கிற மைனஸ், x1ங்கிறது -4, ஓகே, த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2ங்கிறது 1, நடுவில் இருக்கிற மைனஸ், y1ங்கிறது -3, த ஹோல் ஸ்கொயர், சரியா? நானே இப்படி தான் போடுறேன், ஏன்னா மைனஸை மிஸ் பண்ணிட்டா என்ன பண்ணுறது, அதனால், சரியா? ஸோ கொஞ்சம் பொறுமையாக போட்டால் ஈஸியாக போட்டுடலாம், ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறது தானே, சரியா? ஸோ அப்போ 3 - -4 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 1 - -3 த ஹோல் ஸ்கொயர்னு வரும். ஸோ ரூட் ஆஃப் 3 + 4 = 7 வருமா? 7² + 4² வரும். ஸோ 7² = 49 + 4² = 16, ஓகேவா? ஸோ 9 + 6 = 15, பேலன்ஸ் 1, 4 + 1 = 5, 5 + 1 = 6 வந்துடும். ஸோ ரூட் 65 வந்திருக்கு. லெட் இட் பி, அப்படியே இருக்கட்டும், ஏன்னா இது வந்து ஆப்போசிட் சைட் ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இது ரூட் 65னா ஆப்போசிட் சைட் ரூட் 65 வந்தால் போதும், ஓகேவா? ஸோ அதுக்கு வந்து நம்ம எல்சிஎம் எடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இப்போ ஆட் பண்ணி பார்க்குற மாதிரி இருந்ததுன்னா நம்ம எல்சிஎம் எடுத்துக்கலாம், சரியா? சரி, அடுத்த சைடு வந்து பிசி, இல்லையா? ஸோ பிசி, பிங்கிற பாயிண்ட் 3, 1 அண்ட் சிங்கிற பாயிண்ட் 3, 6. இது வந்து x1 y1 வச்சுக்கலாம், இது x2 y2, ஓகேவா? ஸோ இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஓவர் கான்ஃபிடென்ஸில் டைரெக்டாக பண்ணாதீங்க, ஏதாவது ஒரு இடத்துல மிஸ் பண்ணிடுவீங்க, சரியா? ஸோ ஃபஸ்ட்டு x2 3 - x1 3 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 - 6 - y1 1 த ஹோல் ஸ்கொயர். ஸோ 3 - 3 - 0 வா? ஸோ 0² + 6 - 1 - 5 ஸ்கொயர்னு வரும். ஸோ 0² - 0 தான், 5² - 25 வரும், விச் இஸ் ஈக்குவல் டு 0 + 25 = 25. ஸோ 25ங்கிறது நம்ம 5 × 5 எழுதலாம், இல்லையா? ஸோ 5 × 5 அவுட் ஆஃப் 2 5s ஒரு 5 வெளியே எடுத்துடலாம். ஸோ பிசியோட லென்த் என்னன்னு பார்த்தீங்கன்னா 5, ஓகே? ஸோ நெக்ஸ்ட் சைடு வந்து ஏபி பிசி சிடி, ஓகே? ஸோ சிடி கண்டுபிடிக்கலாம். ஸோ சி இஸ் 3, 6 அண்ட் டி இஸ் -4, 2. x1 y1 x2 y2, ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் x2 - -4, நடுவில் இருக்கிற மைனஸ், x1 - 3 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 - 2 - y1 - 6 த ஹோல் ஸ்கொயர், சரியா? விச் இஸ் ஈக்குவல் டு -4 - 3, ரெண்டுமே மைனஸ் சிம்பிள், அதனால் மைனஸ் போட்டுக்கிறேன், சேம் சிம்பிள் ஆட் பண்ணிக்கணும். ஸோ 4 + 3 = 7 த ஹோல் ஸ்கொயர். ஸோ இங்கேயும் பிகர் நம்பர் சிம்பிள் மைனஸ், 1 - இன்னொன்று ப்ளஸ்னால் சப்ராக்ட் பண்ணும். ஸோ 6 - 2 = 4 த ஹோல் ஸ்கொயர்னு வந்துடும், விச் இஸ் ஈக்குவல் டு மைனஸை ஸ்கொயர் பண்ணால் ப்ளஸ்ஸாக மாறிடும். ஸோ 7² - 49 ப்ளஸ் மைனஸ் ஸ்கொயர் பண்ணால் ப்ளஸ் 4² - 16, ஓகே? ஸோ ஆட் பண்ணோன்னா நம்மளுக்கு ரூட் 65 கிடச்சிடும், சரியா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டிஏ கண்டுபிடிக்கணும், ஓகே? ஸோ டிஸ்டன்ஸ் பிட்வீன் டி அண்ட் ஏ, ஸோ டிங்கிற பாயிண்ட் -4, 2. ஸோ ஏ இஸ் -4, -3. மைனஸ் வரப்போ மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க, ப்ளஸ் வரப்போ பிரச்சனை இல்லை, அப்படியே அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுவோம். மைனஸ் வரப்போ இந்த மைனஸோடு சேர்த்து சப்ஸ்டியூட் பண்ணும், ஓகேவா? ஸோ இது x1 y1 x2 y2. ஸோ ரூட் ஆஃப் x1 - 4, நடுவில் இருக்கிற மைனஸ், x1 - 4 த ஹோல் ஸ்கொயர், ஓகே? x2 - x1 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ்
y2 minus 3 nadula irukra minus y1 2 the whole square. Okay, so which is equal to minus 4 minus into minus plus in marirum the whole square plus idu rendume minus adanal minus symbol da varum add pannuma so 3 plus 2 5 the whole square nu varum. So plus 4 minus 4 irukku 0 nu aidum 0 square enna da varum 0 da. So minus square panna minus plus a marirum 5 square 25 nu vandrum. So 25 ingiradha nama vandu 5 into 5 nu ezhudalama. So out of 2 5s oru 5 veli eduthiralam. ஓகேவா சோ இப்போ AB BC CD DA இந்த நாலு சைடோட வேல்யூஸும் கண்டுபிடிச்சிட்டோம் ஓகே இப்போ என்ன நம்ம செக் பண்ணி பார்க்கணும் AB equal to CD அப்படினு செக் பண்ணனும் சோ AB equal to CD equal to சோ ABங்கிறது ரூட் 65 அண்ட் CDங்கிறது ரூட் 65 தான் ரைட்டா சோ AB equal to CD equal to ரூட் 65 சோ நெக்ஸ்ட் BC equal to DA equal to 5. ரெண்டுமே 5 தான் வருது பாருங்க. So BC equal to DA equal to 5. ரைட்டா? So அப்போ ஆப்போசிட் சைட்ஸ் ஈக்குவல் அப்படின்னு ப்ரூஃப் பண்ணிட்டோமா? ஹியர் த ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். ஹென்ஸ் ஏபிசிடி இஸ் அ பேரலோகிராம். ஓகேவா? ஸோ இப்படி எழுதி முடிக்கணும். தட்ஸ் ஆல்.